சவுதியிலிருந்து காசு வருது, இவங்களுக்கு எல்லாம் சவுதி அரேபியா சவுதியிலிருந்து காசு வரும் சொல்றதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, இவங்களுக்கு இஸ்ரேல் நாட்டுல இருந்து காசு வருதுண்டு. இஸ்ரேல் நாட்டு கொள்கை என்ன? இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு யூதன், அமெரிக்கனுடைய கள்ள குழந்தை தான் உருவாக்கப்பட்ட இஸ்ரேல். அந்த யூதர்களுடைய கொள்கை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களையும் கிறித்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். ஏனென்றால் இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜிதா, தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களை ஆக்கிட்டாங்க, கபர் வழிபாடு செஞ்சுட்டாங்க. அதனால அவர்களுக்கு அல்லாஹ் லேடத்தை இறக்கட்டும் சொன்னமா? அதை கண்டிச்சு பேசுற ஜமாத் யாரு? நாங்க. யூதர்களை எதிர்த்து பேசினா அவன் காசு தருவானா? யூதர்களை திட்டினா அவன் காசு தருவானா? சிந்திக்க வேண்டாம். ஏன்னா இவனடான்னா யூதர்களை திட்டுறான், அமெரிக்காவை திட்டுறான், ஈராக்கை ஆதரிக்கிறான், இவன் எப்படி இஸ்ரேல் காசு வருங்கிறான்? இது பொய்யான விஷயமா இருக்கு, நீ சிந்திக்க வேண்டாம். இதே இடத்துல இன்னொன்னு நான் கேட்கிறேன், இஸ்ரேலுடைய கலாச்சாரம் என்ன? யூத கலாச்சாரம். அவனுடைய கொள்கை என்ன? கபர் வழிபாடு. அந்த கபர் வழிபாட இஸ்லாத்தின் பெயரால் கொண்டு வந்த நீங்க யார்? நீங்க தான் இஸ்ரேல், நீங்க தான் யூதர்கள். யூதர்கள் வந்து முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருக்கிறீர்கள். அதனால வேலை அவனாவது ஒருபடி தாண்டி அல்லாஹுவால் நல்லடியார்னு சொல்லப்பட்ட நபிமார்களை கபர் வழிபாடு தருகான்னு ஆகிட்டான். அதுவும் தப்புதான். நீங்க அட்ரஸ் இல்லாத கழுத, யானை, பன்னி, நாய், குரங்கு, பாம்பு, பள்ளி எல்லாத்தையும் கபராக்கிட்டீங்க, எல்லாத்தையும் தருகா ஆக்கிட்டீங்க, எல்லாத்தையும் அவுளி ஆக்கிட்டீங்க. இது என்ன? யூதனுக்கு அப்பனால இருக்கிறிய? இதை சொன்னா நாங்க என்னமோ குழப்பாதீங்களா?